டே த்ரீ இன்றைக்கும் நான் 1 hour எழுதலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த பிளான்லாம் நேற்று ஈவினிங்கே ஸ்பாயில் ஆகிடுச்சு. எப்படின்னா, நான் வந்து எழுத ஆரம்பித்ததுனால நான் சொன்ன மாதிரி உங்களுக்கே அந்த மைண்டு வந்து ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எது பார்த்தாலும் கதை தான் யோசிக்க தோணும். ஸோ அது மாதிரி ஆனதுனால நேற்று நான் உக்காந்து ஈவினிங்கே என்னென்னலாம் தோணுதோ அப்படிலாம் எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரேண்டமாக ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தேன், பட் மை மைண்ட் டின் அலோவ் மீ. இட் வாஸ் லைக் ரைட் த ஸ்டோரி, ரைட் சி நோட் நோட் டவுன் தீஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், த கேரக்டர்ஸ் ஷுட் டாக் டு தெம்செல்ஸ், நாட் டு த ஸ்க்ரீன். அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம எழுதும் போது என்ன ஆகிடும், நம்ம ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படி ஒரு மென்டாலிட்டியில் எழுத ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒரு ஸ்க்ரீனில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஸ்லைட் விஷயம் வந்துடும். பட் இன்னும் ரியலிஸ்டிக்கான எப்படின்னா, ஒரு ரெண்டு கேரக்டர் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே தானே பேசிப்பாங்க. அண்ட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் கிளியர், தே வில் பி ஒன் ஹிடன் அஜெண்டா வைல் டாக்கிங் டு சம் ஒன். இப்போ உங்களுக்கு யாராவது பிடிக்காது, இல்லை பிடிக்குது அப்படின்னா நம்ம தெல் பி ஒன் லேயரில் ஆஃப் ஸ்பீக்கிங். ஸோ அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், இது இருக்கணும் நான் எடுக்க போகிற ஷார்ட் ஃபிலிமில் அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்தே ஐ வாஸ் லைக் டே கதை எழுது கதை எழுது கதை எழுது அப்படி தான் என் மைண்டு சுற்றிட்டே இருக்குது. ஸோ ஆல் த ரூல்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் அவுட் ஆஃப் தி பார்க் நவ். இப்போது வந்து என் ஃபுல் மோட் கதை எழுதுறதுலே இருக்குது. ஸோ நான் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் my mind is always looking for stories and this is what I think getting into the groove abdinuvaangala I think nalla is getting into the mood aman nalla adu nadandittirukke. So this is exciting and one more thing I have noticed is neenga idu or creative zone la. So neenga பேசிக்காக கதை அங்கங்கே உங்களோட மெமரிஸ்லேருந்து தெரிஞ்ச விஷயத்துலேருந்து அண்ட் அப்படியே ஜம்பிள் பண்ணி அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இது அப்படின்னு ஜம்பிள் பண்ணி பண்ணி பண்ணுறதுனால உங்களோட க்ரியேட்டிவ் பிரெயின் வந்து அப்படியே ஒரு கிக் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ வாட் ஐ நோட்டிஸ்ட் இஸ் அண்ட் நீங்கள் நேற்று போட்ட வீடியோலையே பார்த்துருப்பீங்க, நான் இஷ்டத்துக்கு கிமிக்ஸ்லாம் பண்ணியிருப்பேன், நடுவில் சாங் ஆட் பண்ணி குட்டி குட்டி வீடியோ பண்ணி அண்ட் கலர் டோன்லாம் சேஞ்ச் பண்ணி. It came very naturally to me. I didn't think I should do all this in a video. Na bayangara and the zone la manda odite irundadnala edha paathalum edhaavadhu onnu creative ah pannu appdinu irukkradnala neethu night na or 2 3 manikku and the video release pandrathukku munadi na actually 2 3 manikku enakku thookame varala endirchu na ishtathukku adha edhaavadhu edit panni kudutan. So this is the thing bro and girls and everyone, you won't be satisfied once you that creative spark starts. This is enjoyable and innono eludhirken, the very first dialogue or shot should pull the audience in, needs to be something vulnerable, out of ordinary or considered immoral by society standards. Enna na innoda padathoda very first shot or dialogue or situation, anything, the first 10 seconds is what is deciding. ஏன்னா நான் யூடியூப்லேயும் போட போகிறதுனால ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா அந்த 10 செகண்டில் நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கொடுக்க ஃபஸ்ட்டு இட் நீட்ஸ் டு பி சம்திங் வல்னரபிள். வல்னரபிள்னா என்னென்னா உங்களோட இப்போ ஒரு கேரக்டரோட ரொம்ப வல்னரபிளுக்கு தமிழில் என்ன, ரொம்ப ஒரு பர்சனலான பகுதி, அந்த மாதிரி ஒரு விஷயம், யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒன்று. ஸோ அதை நீங்கள் காமிக்கும் போது ஆடியன்ஸ் வந்து ஓகே பார்ப்பாங்க, ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று பில்ட் ஆகிடும். ஸோ அது ஒன்று. அவுட் ஆஃப் தி ஆர்டினரி, நார்மல் ஷாட்லாம் இருக்காது. இப்போ யாராவது தூங்கி எந்திரிக்கிற ஷாட்டு மாதிரிலாம் வச்சேனா எத்தனை ஷார்ட் ஃபிலிம் இதே பார்க்குறது அப்படின்னு இருக்கும். அண்ட் கன்சிடர் இம்மாரல் பை சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். என்னென்னா இப்போ இட் குட் பி எனி திங் பை சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ஏதாவது ஒன்று மாரல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐ திங்க் என்ஜாய் நாய் என்னோடய டாக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 நாள் இல்லை வீட்டில். ஸோ டக்குன்னு இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் போயிட்டு பார்க்க போகிறேன். ஸோ அதுதான்
ஸ்லைட்லி இம்மாரல் மாதிரி நம்ம சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ஸை காமிக்கும் போது டே இவன் என்னடா பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு விஷயத்தில் கூட இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் டே 3. ஐ எம் எக்ஸைட்டட். திஸ் இஸ் கோயிங் வெரி வெரி வெல். ஐ எம் இன் டு த குரூவ். எனக்கு வேறு யூடியூப்பில் வேறு எந்த வீடியோ எதுவுமே பார்க்க தோணல. எனக்கு கதை கதை கதைன்னு யோசிக்கிற மூடில் தான் இருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி கைஸ். சி யூ டுமாரோ. பை பை.